உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி 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 ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். அதிகமாய் நேசிக்கிறதானே நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமானே இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரண்டாம் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே தேவரீர் நாங்கள் தெய்வ சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாக இணைந்து உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு நீர் கொடுத்த உம்முடைய பெரிதான அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையை தேவரீர் உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக, உம்முடைய சமூகம் ஆராதனை மற்றிலே வெளிப்படுவதாக, ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய மத்திலே கர்த்தர் கிரியை செய்யும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்துள்ளோம். இன்னும் வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே கர்த்தர் கொண்டு வார். உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. ஒவ்வொரு உள்ளத்தோடு கூட இன்றைக்கு ஆவியானவர் இடைப்படுவதற்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகம் கிரியை செய்யப்படட்டும் சுவாமி. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறது போல, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு மத்தியிலே நிராசை வாடும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து வழி நடத்த நான் ஜெபிக்கிறேன். பாடல்களை ஆசீர்வதியும், சங்கீதங்களை ஆசீர்வதியும், சாட்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக்கே, செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக்கே. ஒவ்வொரு காரியத்தையும் நீருமிடி ஆவிக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அடியானையும் கர்த்தர் மறைத்துக் கொள்ளும், நீரே வெளிப்படும். கர்த்தர் கிரியை செய்துள்ளோம், கர்த்தர் வழி நடத்தி செல்லும், கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவை நிமித்தமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆசீர்வாதத்திற்காக சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் என்ற ஒரு பாடல். நல்ல உற்சாகத்தோடு கூட கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம்.
தலைகளை வணங்கி கண்களை மூடிக்கொண்டு தேவ சமூகத்திலே நம் தேவனை ஆராதிக்க கூடிய ஒரு நேரம் இது. நாம் அவரை ஆராதிக்கும்படியா அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த வரிகள் சொல்லுகிறது, துதிக்கும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் வெற்றி நிச்சயம். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை நாம் ஏந்திடுவோம், தரித்துக் கொள்வோம். காரணம் என்னென்று சொன்னால், சாத்தானின் ராஜ்யத்தை அழிக்கும்படியாக. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, பலன் கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே என்று சொல்லி. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒன்றாக சேரும் பொழுது ஒரு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே நன்கு ஜெபிக்கிறவர்களாக ஐக்கியப்பட வேண்டும். தேவனை துதிக்கும் பொழுது ஐக்கியப்பட வேண்டும். தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நாம் ஐக்கியப்பட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த காலத்திலே தேவனை துதிக்கிற பிள்ளைகள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. மிகவும் அவசியம் தேவனை துதிக்கிற பிள்ளைகள். பல வாதைகள் நம்முடைய தேசம் எங்கும் உலகம் எங்கும்
வாதைகள் சூழ்ந்திருக்கும் பொழுது இந்த வாதைகளுக்கு மத்தியிலே நாம் தேவனை ஆராதிக்க ஒன்றுபடும் பொழுது ஒருமனப்படும் பொழுது தேவ பிள்ளைகளே மிக பெரிய ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்துக்குள் உண்டாகும்படியாக நம்முடைய தேசம் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை காணும்படியாக மாராவின் தண்ணீர்கள் மதுரமாகும் என்று சொன்னது போல தேசத்தில் இருக்கிற கசப்பான சூழ்நிலைகள் நீங்கப்படுவதற்கு தேசத்தில் இருக்கிற கசப்பான அனுபவங்கள் மாற்றப்படுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் தேவனை நல்ல உற்சாகத்தோடு கூட நாம் பாடி ஆர்ப்பரிக்கும் போது எக்காலம் என்னும் சத்தத்தை உயர்த்தும் பொழுது துதி என்கிற ஒரு ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த கொரோனா வைரஸ் நிச்சயமாக மறைந்து போகும், நிச்சயமாக அழிந்து போகும். மிக பெரிய மலையை போல் இது இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய சமூகம் இந்த வைரஸின் மேல் அசைவாட்டும்படியாக இந்த வாதைகள் நீங்குவதாக. நீர் நல்ல தேவன் ஆண்டவரே, நீர் நல்ல தேவன். நீர் அற்புதத்தை செய்வீர், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். வாசிக்க வேண்டிய பாடம் சங்கீதம் புத்தகம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நேர்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமானிகளின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமானிகளின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துரிதமாக நான் அவனுடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 8:9 வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அவர் ஐஸ்வர்யமுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருங்க? ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் 8 ஆரம்பத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பவுல் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பாருங்க, உங்களுக்கு இதை நான் எப்படி சொல்ல, கட்டளையாய் சொல்ல, அன்பின் நிமித்தமாக, உங்களுடைய அன்பை சோதிக்கும் பொருட்டாக, அதுல நீங்கள் தெளிவாய் ஜாக்கிரதையாய் இருக்கும்படியாக, ரொம்ப தாழ்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் அந்த இடத்துல தொடங்குகிறார். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அப்படியானால் அப்போ அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதனுடைய காரணம் நோக்கம் என்ன அப்படின்றால், இந்த பூமியிலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசை இருக்கிறது. என்ன ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக நான் வாழ வேண்டும். இருக்கா இல்லையா? எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க, நான் கோட்டீஸ்வரனா வாழணும், நான் நிச்சயமாய் ஒரு புகழ் உச்சிக்கு நான் உயர்த்தப்பட வேண்டும், ஒரு நல்ல ஒரு பணக்காரனாக நான் வரணும், நல்ல வசதியோடு வாய்ப்போடு கூட
செல்லும் செழிப்பாக ஒரு நல்ல உயர்விலே நான் இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வாழ்வின் நோக்கம், லட்சியம் இதுதான் என்று சொல்லி எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு ஆசை இருக்குது. ஆசை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் நிச்சயமாக இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசை இல்லை என்ற ஒரு மனிதன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது இயேசுவை தவிர வேற யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் நம்மை போல பிறந்திருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு ஆசை இருக்கு, நான் கண்டிப்பாக என்னவா மாறணும் சொல்லுங்க. ஐஸ்வர்யவானா மாறணும், நான் ஒரு லட்சாதிபதியாவது இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆயிரங்கள் கையில் பார்க்கும் பொழுது எவ்வளோ பணம் கையில் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. ஆயிரங்கள் கடந்து லட்சங்கள் கையில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு லட்சாதிபதியின் பேர் வச்சிட்டாங்க. லட்சங்களை கடந்து கோடிகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கோட்டீஸ்வரர்கள் அப்படின்ற ஒரு பேர் அந்தஸ்து வந்துருச்சு. அல்லேலூயா. இவை எல்லாமே இந்த உலகத்திலே உண்டானவைகள். அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து உண்டாகப்பட்ட செல்வம், உயர்வு, அந்தஸ்து, செல்வாக்கு அத்தனையும் ஒரு நாள் இந்த உலகத்தோடு கூட அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அப்போ அழியக்கூடிய, அழிந்து போகக்கூடிய ஒரு செல்வாக்கு, ஒரு ஐஸ்வர்யத்தை தான் மனுஷன் இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அதற்காக தான் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒருத்தன் உயர்னோ அப்படின்னா இன்னொருத்தனை சாகடிச்சுட்டு இவங்க மேல வந்துருவாங்க. அல்லேலூயா. ஒருத்தனை பணக்காரன் ஆகணும் அப்படின்னா இன்னொருத்தனை பறிச்சுட்டு இவங்க தானா மேல வந்துருவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எல்லா மனுஷனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை. எல்லா மனுஷனுடைய உள்ளத்திலையும் இருக்கும், நானும் ஒரு நல்ல பெரிய பணக்காரனா வரணும், நானும் ஒரு செல்வந்தனாக நான் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய உள்ளத்திலையும் இருக்கும். அது நிறைய பேருடைய வாழ்க்கையில எண்ணங்களோடு அப்படியே மறைஞ்சிடும். அல்லேலூயா. ஒரு சிலருடைய வாழ்க்கையில தான் அது செயல்படுகிறது. ஆனால் எல்லா செல்வங்களை பார்க்கிலும் தேவனுடைய ஒரு செல்வம், தேவனுடைய ஒரு கிருபை தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தின் செல்வத்தை பார்க்கிலும் மிகவும் ஒரு உயர்வான ஒரு ஆசீர்வாதத்தை அடைந்து ஒரு உன்னதத்துக்கு பயணிக்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய செல்வம் மட்டும்தான் ஒரு மனுஷனை உயர்வுக்கு கொண்டு வரும். அந்த உயர்வுக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உண்மை இருந்தால் உயர்வுக்கு நாம் நிச்சயமாக பயணிக்க முடியும். அப்படியானால் அப்ப பைபிள்ல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் யார் என்று இன்றைக்கு நாம் அதை பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பவுல் சொல்லுகிறது போல இங்கே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அல்லேலூயா. யார் நிமித்தம் தரித்திரரானார்? அப்போ நல்லா யோசிங்க, நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்காக ஒருவர், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன் நமக்காக தரித்திரரானார் என்று இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு பொய்யான உலகத்திலே உயர்வை காணக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால்
நாம் உயர்த்தப்படுவதற்காக்கு நம்முடைய இடத்திலே இந்த ஒரு பொய்யான ஒரு உலகத்திலே ஒரு மெய்யான தேவன் தானே நமக்காக முன்னுக்கு வந்தார். எல்லா பொய்களை மாற்றி பொய்களை கலைத்து இந்த பொய்யான ஐஸ்வர்யம் நிலையானது அல்ல. உண்மையான ஒரு ஐஸ்வர்யத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்காக அவர் இந்த உலகத்துக்கு வரும்படியாக ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அவரே முன்னுக்கு வந்தார். எப்படி வந்தார்? தரித்திரனாக. அல்லேலூயா. யாரை ஐஸ்வர்யங்களாய் மாற்றுவதற்காக? நம்முடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்யங்களாய் மாற்றுவதற்காக அவர் தரித்திரரானார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தரித்திரங்கள் நீக்கப்பட வேண்டும், மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள், சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எது நிமித்தம் நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற முடியும் என்று பார்த்தால் கர்த்தருடைய வசனம் மட்டுமே நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் அந்த வசனம் நம்மை உயர்வுக்கு உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. பணத்தினால் வரக்கூடிய உயர்வு முக்கியம் அல்ல, வசனத்தினாலே வரக்கூடிய உயர்வு தான் நம்முடைய வாழ்க்கையில நிலையானது, அது அழியாதது, யாராலுமே அழிக்க முடியாதது. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக வருடங்களுக்கு பின்பு செல்வந்தர்களாக இருந்த இந்தியாவிலேயே மிக பெரிய செல்வந்தர்கள், பணக்காரர்கள் இருந்த ஒரு மாநிலம் குஜராத். அந்த குஜராத் ஒரே செகண்ட்ல அத்தனை பேரையும் ஏழையாய் மாறிட்டாங்க. நம்ம யாரும் அதை மறந்திருக்க முடியாது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, வருடங்களுக்கு முன்னாடி மிக பெரிய ஒரு பூகம்பம் வந்த பொழுது தங்கத்தோடு வீடுகள், மாளிகைகள் அப்படியே பூமிக்குள்ள பதிஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ பணக்காரர்கள் அத்தனை பேருமே வீதிக்கு வந்துட்டாங்க. எல்லாமே செல்வந்தர்கள் தான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட இவைகள் எதுக்கு நமக்கு? உதாரணமாக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்தின் செல்வம் இந்த மண்ணோடு கூட அழிஞ்சு போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு உயர்வு, கர்த்தருடைய வசனத்து நிமித்தமாக கிடைக்கிற ஒரு உயர்வு தான் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதுதான் நிலையானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவு தெய்வீகத்தில் உயர்ந்தவராக இருந்தாரோ அதே சமயத்தில் அவர் உண்மையுள்ளவராயும் இருந்தார். இன்னும் ஒரு பக்கம் சொல்ல போனால், அவர் நமக்காக தரித்திரனாக அந்த வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொண்ட பொழுதும் அந்த தரித்திரத்தில் கூட இயேசு உண்மையுள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. இயேசு எப்படி இருந்தாருங்க? உண்மையுள்ளவராக இருந்தார். ஐஸ்வர்யமா இருக்கும்பொழுதும் இயேசு எப்படி இருந்தாரு? உண்மையா இருந்தாரு. நமக்காக அவர் தரித்திரனான பொழுதும் அவர் எப்படி இருந்தாரு? உண்மையுள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அப்போ ஒன்றை நாம் தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும், உயர்வோ தாழ்வோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் உண்மையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையாய் சிந்திக்க நாம் செயல்பட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த உண்மை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உயர்வுக்கு நம்மை உயர்த்தும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. அந்த ஒரு உண்மையாய் வாழ்ந்த ஒரு மனுஷனை எப்படி கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது நம்ம எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்காக தான் நான் அந்த ஒரு மனுஷனை கொண்டு வர ஆசைப்படுகிறேன்.
அதாவது நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதிகமாய் உண்மையாயிருந்த ஒரு மனுஷன், உண்மையாயிருந்து உயர்வை அடைந்த ஒரு மனுஷன் பைபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் இருந்தான். இந்த ஒரு மனிதன் தேவனுக்கு அவன் உண்மையுள்ளவனாக அவன் இருந்த பொழுது, புதிய ஏற்பாடு அதாவது பழைய ஏற்பாட்டிலே நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். எப்ப உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன் சொன்னா, பழைய ஏற்பாட்டில் பைபிளில் ஒரு மனுஷன் உண்மையா இருந்தான் அப்படின்னா நிறைய பேருக்கு யோசனை எங்க வந்துருச்சு? யோபு மேல தாங்க வந்தது. எப்போதும் எல்லா நேரத்திலும் யோபுவே நம்ம வச்சிருந்தா எப்படி? யோபுவை தாண்டி நிறைய பேர் தேவனுடைய சமூகத்திலே உண்மையுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. யோபு மட்டும் உண்மையா இல்லைங்க, அவன் இருந்தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவனையும் தாண்டி அநேகர் உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் எப்போ உண்மையாக இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்த்தால், அவனுடைய வாழ்க்கையில ஆபிரகாம பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், மிகப்பெரிய ஒரு சோதனை காலகட்டத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, சாரால் கர்ப்பம் செத்து கடந்த ஒரு காலகட்டத்தில், அதுல உயிர் கிடையாது, ஜீவன் இல்லை, கர்ப்பம் செத்து கெடுக்கிறது. அந்த காலகட்டத்தில் தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது, ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக, கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பதாக, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு முன்பதாக, கர்த்தருடைய வார்த்தையை அவன் பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருக்காக வாழும்படி அந்த காலகட்டத்தில் தேவனுக்கு முன்பதாக அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. எந்த காலகட்டத்திலைங்க சொல்லுங்க? கர்ப்பம் செத்து கிடந்த காலகட்டத்தில் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருந்தான்? உண்மையுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்போ ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷன் உயர்வை அடைய வேண்டும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலே உண்மையா இருக்க வேண்டும் சொல்லுங்க? எந்த காலகட்டத்தில்? கஷ்டமான காலகட்டத்தில். அல்லேலூயா. எந்த காலகட்டத்தில்? கஷ்டமான காலகட்டத்தில் உண்மையுள்ளவனாக ஆபிரகாம் வாழ்ந்தான். அவன் வாழ்ந்த காலகட்டம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நீங்க எடுத்து வேணா படிச்சு பாருங்க, 22 அதிகாரத்தில் 2 வசனத்தை படிங்க. ஆதியாகமும் கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? அந்த 2 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் அவனுக்கு என்ன பண்றாராம், அவனுக்கு என்ன கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், புத்திரனை ஆண்டவர் குடிச்சிட்டார். ஆனால் ஃபஸ்ட்டு 12 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? பிள்ளைங்க கிடையாது. அப்போ சாராளுடைய கர்ப்பம் என்ன ஆயிருக்குது? செத்து போயிருக்குது. எந்த வயசு வரைக்கும், எந்த வயசுல பிள்ளை பெறுகிறாள் சொல்லுங்க? ஆபிரகாமுக்கு எந்த வயசுல அங்க கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாரு? அல்லேலூயா. 100 வயசு. ஆமென். அல்லேலூயா. அப்ப நல்ல யோசிச்சு பாருங்க, அவனுடைய கஷ்டமான காலகட்டத்தில், கர்ப்பம் செத்து கிடந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாம் உண்மையுள்ளவனாக இருந்தான். 22 அதிகாரத்தில் வரும்பொழுது கர்த்தர் அந்த கர்ப்பத்துக்குள் ஒரு ஜீவனை உண்டு பண்ணியிருக்கும் பொழுது, அந்த ஜீவன் ஒரு குழந்தையாய் மாறி அவனுடைய கரத்தில் வரும்பொழுது, ஈசாக்கை தன் கரத்தில் பெற்றுக்கொண்ட பின்பும் அவன் தேவனுக்கு உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. ஈசாக்கை பெறுவதற்கு முன்பதாகவும் தேவனுக்கு உண்மையாக இருந்தான். ஈசாக்கை பெற்றுக்கொண்ட பின்பும் அவன் தேவனுக்கு எப்படி இருந்தான்? உண்மையுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே நன்மைகள் இருந்தாலும் தேவனுக்கு நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். நன்மைகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம எப்ப ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம்? எந்த காலகட்டத்தில் நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம்? எப்பங்க? நல்லா இருக்கும் போது. ஆனா எப்ப அதிகமா உண்மையா இருக்கணும்? எப்ப அதிகமா உண்மையா இருக்கணும்? அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காலத்தை யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பயங்கரமான புலம்பல் தான். மார்ச் மாசத்திலிருந்து இன்ன வரைக்கும் ஓயில, அது ஓயிற மாதிரி தெரியல. அல்லேலூயா. அலைகள் ஓய்வதில்லை அப்படின்வாங்க, அந்த மாதிரி கொரோனா ஓய்தோ ஓயிறதுலையோ தெரியல. அல்லேலூயா. சமுத்திரத்துக்கு கரையில் நம்ம போயிட்டு பார்த்துட்டா அலை வந்துட்டே இருக்கும், அது ஓய்ந்த பாடே கிடையாது. அலை ஓய்ஞ்சிருக்குது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துக்கிறேங்க, பக்கத்தில் இல்லை. நான் பார்த்துட்டு இந்த அலைகள் ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா தான் வருது. நல்ல யோசிங்க அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே. சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அது போன்ற சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அமைதியாயிட்டு போயிடுச்சு. கடல் அலையே கிடையாது, அப்படியே போயினுக்குது உள்ளோ. மனுஷனுக்கு ஒண்ணுமே புரியல, நின்று பார்த்துட்டே இருக்கான், என்ன நடக்குதுன்னே புரியல அவனுக்கு. போன அலைகள் எவ்வளவு நிதானமாக அந்த அலைகள் போயிட்டே இருந்ததோ அதே வேகத்தில் அல்லேலூயா பல மடங்கு தண்ணீர்கள் அலைகளோடு கூட மிக உயர்வான அலைகள் பெருக்கெடுத்து வந்துட்டு இருக்கு. திருப்பி நிதானமாக போயிடுச்சு. ஆனால் வரும்போது எப்படி வருது? பயங்கரமாக வந்தது, பயங்கரமான ஒரு அழிவை ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. அப்போ தான் அது வரும்போது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ஓ இதுதான் சுனாமி அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ கொரோனா கூட அப்படி தான் வந்திருக்குது. சுனாமி வந்து எத்தனையோ பெரிய வாரின்னு போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ கொரோனா கூட எத்தனை பேருக்கு வந்துடுச்சான்? உலக அளவுலே இன்னைக்கு நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடியை கடந்துடுச்சு பாதிப்பு. அல்லேலூயா. சாவுடைய எண்ணிக்கை 50 லட்சத்தை கடந்து போயிருக்கிறது உலகம் முழுவதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 100 வருஷத்துக்கு முந்தியுடைய கணக்கை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த கணக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போவே இந்த கொரோனா வந்திருக்கு. அப்போ வந்திருக்கும் பொழுது, அதாவது 1918 கொரோனா வந்திருக்கு, அப்போ வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போவே உலகத்தில் ஏறக்குறைய 50 கோடி பேருக்கு இது பாதிப்பு உண்டு பண்ணிருச்சான். யோசிச்சு பாருங்க, அப்போவே 50 கோடி பேருக்கு அது பாதிப்புன்னு சொன்னால் இப்போ எத்தனை? 1 கோடி தான் கடந்திருக்குது. ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் போக விடமாட்டார். அநேக தெய்வ பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், சபையில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார்கள். கர்த்தர் நிச்சயமாக தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை கர்த்தர் காப்பாற்றுவார். அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளை, இவ்வளவு பெரிதான ஒரு சோதனையான இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பதாங்க நம்ம உண்மையா இருக்கணும். எப்ப உண்மையா இருக்கணும்? இந்த நேரத்தில் தான் நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ஆபிரகாம் தன்னுடைய கஷ்டமான காலகட்டத்தில் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். ஈசாக்கு இல்லாத பொழுதும் அவன் தேவனுக்கு உண்மையா இருந்தான். ஈசாக்கு தன் கரத்தில் வந்த பிறகும் அவன் தேவனுக்கு உண்மையாக இருந்தான். அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு எங்கே எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல வார்த்தை சொல்லுகிறது, அதாவது
ஆண்டவருடைய வார்த்தையை அந்த இடத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, புத்திரனை கொடுத்துட்டார். அநேக வருஷங்களுக்கு பிறகு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய புத்திரனை மோரியா மலைக்கு அழைத்து கொண்டு வந்து நீ எனக்கு என்ன பண்ண, பலி செலுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பலி செலுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு சத்தம் எப்படி இருந்திருக்கும், அந்த ஒரு வார்த்தை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவனுடைய உள்ளம் எப்படிங்க இருந்திருக்கும்? அந்த இடத்துல நீங்களே இருந்திருந்தா கூட என்ன பண்ணிருப்பீங்க? இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு இப்பதான் குழந்தையை பெற்றெடுத்து என் கையில நான் வச்சிருக்கிறேன். அப்போ இந்த நல்ல விளையாடிட்டு இருக்கிற இந்த குழந்தை, நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை நல்லா அழகா விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தையுடைய வார்த்தைகள், பேச்சுகள், சேட்டைகள் எல்லாமே பார்க்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்த ஒரு சந்தோஷமான ஒரு நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைய கொண்டு வந்து மோரியா மலையில நான் சொல்ற இடத்துல நீ பலி செலுத்து அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாமுடைய உள்ளம் கலங்கியிருக்குமா இல்லையா? சொல்லுங்க, கலங்கியிருக்குமா இல்லையங்களாங்க? கண்டிப்பா கலங்கியிருக்கும். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான்? அந்த கலக்கத்துக்கு மத்தியிலையும் உடனே எழுந்தான், புறப்பட்டான், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். வீட்டில் யாருக்கிட்டுமே எந்த வார்த்தையும் அவன் சொல்லலை, நாங்கள் போய் தேவனுக்கு பலி செலுத்துக்கிறோம் என்று சொல்லி தன் பிள்ளையை கூப்பிட்டுக்கினான். கையை பிடிச்சான், வாயன் கூட புறப்பட்டு வந்துட்டே இருந்துட்டான், போயிட்டே இருக்கான். அல்லேலூயா. அப்போ அவன் தன்னுடைய மகனை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறது கர்த்தர் என்ன பண்றாருங்க, பார்த்துட்டு இருக்காரு. சொன்ன மாத்திரத்திலே எழுந்தான், தன் மகனை கூட்டிக் கொண்டு அழைத்து போய் கொண்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, அப்படியே திகச்சு போய் நின்று இருப்பாரு. என்னடா இவன் போக மாட்டேன்னு நினைச்சானா, இவன் என்ன பண்ணிட்டான், இவன் போயிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. எழுந்து நேராக போயிட்டான் மோரியா மலைக்கு. இன்னைக்கு அதே ஸ்தானத்தில் உங்களுடைய இடத்துல நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கர்த்தருக்கு கொடுப்பீங்களா? என்னங்க மௌனமா இருக்கிறீங்க? நிச்சயமா கொடுக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? கொடுத்தான். அமேன். எழுந்து துணிஞ்சு தைரியமா போயிட்டாங்க, நேரா மோரியா மலைக்கு போயிட்டான். ஒருவேளை அங்கிருந்த வேலைக்காரங்க என்னவோ குழந்தைய ஒரு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரே அப்படின்னு கூட போன அந்த வேலைக்காரங்க கூட ஆபிரகாம பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க, என்னடா இந்த ஆள் ஒரு பைத்தியக்காரன், என்னவோ தெரியல, குழந்தைய கூப்பிட்டு மலைக்கு ஏறின்னு போயிட்டு இருக்கிறானே, என்ன பண்ண போறான் தெரியல அப்படின்னு கூட நினைச்சிருந்திருப்பான். அல்லேலூயா. மனிதர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற காரியம்தான் எனக்கு முக்கியம், எனக்கும் என் தேவனுக்கும் இருக்கக்கூடிய காரியங்கள் தான் எனக்கு முக்கியம் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட ஆபிரகாம் பயணிக்க ஆரம்பித்தான். அவனுடைய உணர்வு, உள் உணர்வு சொல்லிட்டே இருக்கு. அவனுடைய உள் உணர்வு சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா? ஒண்ணுமே இல்லாத நேரத்தில், காலகட்டத்தில் நான் ஜெபமும் பண்ணல, நான் கேட்கல, ஆனா கர்த்தர் எனக்கு புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கேட்காமலே ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, இப்போ கொடுத்ததா அவர் கேட்டிருக்கிறாரு, நான் அவருக்கு திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, எதுங்க முக்கியம்? நான் கேட்காமலே அவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இப்ப கொடுத்ததா அவர் கேட்டா நான் கொடுக்கணுமா இல்லையா? எது நியாயம்? கொடுத்தே ஆகணும். ஆனா ஆபிரகாமுக்குள்ள இருந்த ஒரு உணர்வு என்ன தெரியுமா? நான் அப்பவே, அதாவது
என்னுடைய வயதான காலகட்டத்திலேயே நான் எவ்வளவு ஆண்டவர் பேரில் விசுவாசமாக இருந்தேனோ அந்த விசுவாசத்தை இப்ப நான் எங்க காட்டணும்? அவர் கேட்டார் தெரியுமா, இப்பதான் நான் கொடுக்கணும். விசுவாசத்தோடு கூட அவன் ஈசாக்கை பலியிடுறதுக்காக அவர் கொண்டு போறார். நேராக அங்க கொண்டு போயிட்டு தெய்வ சமூகத்தில் அவன் நிற்கிறான். என்ன நடக்குது தெரியுங்களா? கொஞ்சம் கூட அவன் யோசிக்கவே இல்லைங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. அவன் யாருக்கிட்டையுமே அந்த ஒரு வார்த்தை சொல்லலை. அப்படின்னு சொன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அவன் முடிவு எடுக்கல. சுயமாக அவன் எந்த ஒரு முடிவுக்கும் அவன் வரல. தன்னுடைய சார்ந்திருக்கிற சுயமானவர்கள்கிட்ட யாருக்கிட்டையுமே போயிட்டு அவன் ஆலோசனை கேட்கல. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஒரு சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் சுயமாக இருக்கக்கூடாது, சுயமானவர்களாகவும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு கொடுத்தது உண்மை என்று சொன்னால், கொடுத்ததுக்கு நாம் எவ்வளவு உண்மையா இருக்கிறோமோ அவர் கேட்கிறதற்கும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் கேட்டா கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. அன்றைக்கு அநேக சந்தர்ப்பத்தில் கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிறாரு, ஆனா இன்றைக்கு நம்ம கொடுக்கிற நிலையில இன்றைக்கு நம்ம இல்லை. தேவனிடத்திலிருந்து நம்ம கொஞ்சம் விலகிதான் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும். ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது ஆபிரகாமுடைய பார்வையில் இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் தேவனை விட ஈசாக்கு எனக்கு முக்கியம் அல்ல. ஆமென். அவனுடைய பார்வையில் என் தேவனை விட இந்த ஈசாக்கு எனக்கு அற்பமானவன். எனக்கு ஈசாக்கு ஒன்றும் பெரியவன் கிடையாது. யார் எனக்கு முக்கியம்? ஈசாக்கை கொடுத்தவர் எனக்கு முக்கியம். ஈசாக்கு எனக்கு முக்கியம் இல்லை. அல்லேலூயா. யார் மேல நம்பிக்கையா இருந்தான்? ஈசாக்கை கொடுத்த தேவனிடத்தில் அவன் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கர்ப்பம் செத்திருக்கும் போதே கர்த்தர் அதுக்கு ஜீவன் கொடுத்தார் என்று சொன்னால் இந்த சூழ்நிலையும் என்னை மாற்ற முடியாதா? கண்டிப்பா மாத்துவாரு. ஆனால் அவர் கேட்டார், நான் கண்டிப்பா கொடுக்கணும். கேட்டதை நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஈசாக்கு எனக்கு முக்கியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நாம் நிறைய இடத்துல இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் கேட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ நான் என்ன பண்றது இல்லை, இப்ப வாய் வந்துச்சுலாம் கொடுக்கறது இல்லை. நீ இன்னைக்கு நாம் சுயநலமானவர்களாக தான் இருக்கிறோம். அநேக விஷயத்தில் நிறைய பேர் தான் தன்னுடைய காரியங்கள், தன் சூழ்நிலைகள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய எல்லை இவங்க தான் இருக்கணுமே ஒழிய வேற யாருக்கும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஆண்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம். நாங்கள் மேலே வந்துட்டோம், கொடுக்க மாட்டோம். சுயமாக இருப்பார்கள். ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லைங்க. யாரை பெருசா எண்ணினான்? தேவனை பெரிதாக அவன் எண்ணினான். ஈசாக்கு என் வாழ்க்கையில எனக்கு முக்கியம் அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 18:18 எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆதியாகத்துல நீங்க 18:18 எடுத்து படிச்சு பாருங்க. அதுல ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு. பாருங்க, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு அந்த ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்கு. அப்போ ஈசாக்கை தேவன் எனக்கு கொடுத்தார், அவருக்கே நான் திருப்பி கொடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, முன்பை விட 2 மடங்கு இப்போதான் நான் விசுவாசமாக இருக்கணும். எப்போ ஈசாக்க கேட்ட பொழுது பலி செலுத்துறதுக்கு உற்சாகமாய் கொண்டு போயிட்டு நான் பலி செலுத்தணும். எப்போ உண்மையா இருக்கணுமா? இப்பதாங்க உண்மையா இருக்கணும், முன்பை விட. அல்லேலூயா. 12 அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்த விசுவாசத்தை பார்க்கிலும் அந்த விசுவாசம்
ரெண்டு மடங்கு அதிகமாகும்படியாக இப்பதான் ஆபிரகாம் என்ன பண்றான் தெரியுமா? செயல்படுகிறான். நம்முடைய விசுவாசம் எந்த இடத்துல எப்ப இருக்கணும், எப்ப செயல்படணும்? இக்கட்டான காலகட்டத்தில் நம்முடைய விசுவாசம் ரெண்டு மடங்காய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் தான் மதில் மேல் பூனை என்ற மாதிரி எந்த பக்கம் தாவுறதுன்னு தெரியாம பூனை வந்துட்டு பயணம் பண்ணிட்டே போயிட்டு இருக்குமா, இந்த பக்கம் தாவலாமா இல்லை அந்த பக்கம் தாவலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இங்கே வசதி கிடைச்சா இப்படி ஜம்ப் பண்ணிக்கலாம், எங்கே கிடைக்குது எங்கே கிடைக்குது எங்கே கிடைக்குது இப்படியா இப்படியா இப்படியான்னு பார்த்துட்டே பூனை போயிட்டுருக்கும். அல்லேலூயா. இந்த கொரோனா அப்படி தான் நிறைய பேரை வழி நடத்தின்னு இருக்குது. இப்படியா அப்படியான்னு நிறைய பேருக்கு திசை திருப்பி விட்டுட்டுக்குது, அலமோதிட்டுருக்குறோம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்றைக்குமே அலைமோதுவதற்கு அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. முன்பை விட இந்த காலகட்டத்தில் தான் நாம் எல்லோருமே விசுவாசத்திலே உறுதியாய் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் அவன் ரொம்ப தெளிவாக இருந்துட்டான். எப்போ தெளிவாக இருந்துட்டான் அப்படின்னு சொன்னால், எது செய்தாலும் கர்த்தர் எனக்கு தெரியாம என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டார். அப்போ கர்த்தரும் ஆபிரகாமும் ரெண்டு பேருமே எப்படி இருந்திருக்கிறாங்க, எப்படிங்க இருந்திருக்கிறாங்க, சிநேகிதர்களா இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்க. இவர் செய்யறத அப்படியே யாருக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன கர்த்தர் கேட்டார், நான் கண்டிப்பாக என்ன பண்ணும், கொடுக்கணும், இல்லைன்னு மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவன் எழுந்து உற்சாகமாக மலைக்கு போயிட்டு ஈசாக்கை பலி செலுத்த நல்ல பலிப்பிடத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கையை கட்டி படுக்க வச்சிட்டான். அல்லேலூயா. ஆனால் உள்ள எப்படி இருக்குது, உள்ள எப்படிங்க இருக்குது, உள்ளத்தில் சிரமங்கள் இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்குது, சிரமங்கள் கண்டிப்பாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சிரமங்கள் இருந்த பொழுதும் தேவனை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எல்லைக்குள் ஒன்றுமே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தீர்மானித்தான். ஆமென். தேவனை விட ஒரு சிறந்தது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டான். அப்ப தேவனை விட சிறந்தது யார் கூட இல்லை சொல்லுங்க, பிள்ளைகள் கூட கிடையாது. ஆமென். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, பிள்ளைகளுக்காக தேவனை கூட தூரமா வச்சுட்டுருவோம். பிள்ளைகளுக்காக இன்றைக்கி நான் சபைக்கு வரலைங்க, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆனதுனால நான் சபைக்கு வரல, இன்றைக்கி என் பிள்ளைக்கு கல்யாணம் நான் சபைக்கு வரல, இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம், நிறைய விஷயத்துக்காக கர்த்தரை தூரப்படுத்திட்டு தூர தூரமாக வச்சுட்டு போயிட்டுருப்போம். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணல, என்னுடைய எல்லைக்குள் தேவன்தான் சிறந்தவர். ஆமென். எனக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு, அந்த பவுண்டரியில கத்தரை தவிர வேற எதுவுமே சிறந்ததாக இல்லை என்ற ஒரு கட்டத்துக்குள்ளாக அவன் வர ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அது போல ஒரு உள்ளத்தை தான் கத்தர் பார்த்துட்டு இருந்தார். தேவனாகிய கத்தர் ஜலத்தினாலே இந்த உலகத்தை அழித்த பிறகு நோவாவுக்கு அடுத்து உடனே ஒரு புதிய உலகம் உண்டான பொழுது உடனுக்குடனே ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை கத்த தேடி கண்டுபிடிச்சிட்டார். தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக ஆபிரகாம் அந்த இடத்துல அகப்படுகிறான். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாம் கத்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னான். ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்புதாக மிகப்பெரிய ஒரு சோதனையை ஆபிரகாமுக்கு கத்தர் கொடுக்கிறார்.
சோதிச்சு பார்க்கிறார். விசுவாசம் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படக்கூடிய ஒரு கட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது அநேகருடைய விசுவாசம் இந்த கடைசி காலத்தில் என்ன ஆயிடுமா, தனிஞ்சு போயிடும். இன்றைக்கு எத்தனை பேர் உள்ள இருப்பீங்க, எத்தனை பேர் வெளியே இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்துக்குள் வெளியே இருக்கிறது நமக்கு தெரியாது. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கு நாம் இருக்கிறோம். கர்த்தர் பார்த்தார் ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போயிட்டு பலிபீடத்தில் வைக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், இவன் போக மாட்டான்னு நினைச்சேன், ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், இவ்வளவு தைரியமா கையை பிடிச்சு கூட்டின்னு போயிட்டான் பலி செலுத்துறதுக்கு. அப்ப இவனை நான் ஆசீர்வதிக்கணுமா இல்லையா? எப்படி ஆண்டவர் யார் ஆசீர்வதிப்பாருங்க சொல்லுங்க, எப்படிப்பட்டவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? இந்த மாதிரி இருக்கிற ஒரு உள்ளம் கொண்ட ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா இல்லையா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நமக்கு இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் கிறிஸ்தவர்களிடத்தில் குறிப்பாக இந்த காலத்தில் நிச்சயமாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் சார்ந்திருந்தான். அப்போ அவனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, நான் உலகத்தில் பட்ட வேதனைகளிலே நான் வேதனையோடு கூட இருக்கும் பொழுது என் கர்த்தர் மட்டும்தான் எனக்கு ஆறுதலாக இருந்தார். நின்னான் அதெல்லாமே அந்த மலைக்கு மேலே ஏறிட்டு போயிட்டு தன் பிள்ளைய பலி கொடுக்கிற இடத்துல அத்தனையும் தன்னுடைய உள்ளத்தில் அவன் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் கர்த்தர் பார்க்கிறாரு, என்னடா இவன் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மேலே உயர்ந்து வருவதற்கு என்ன அவசியம் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மேலே ஏறி வர்றதுக்கு அவனுக்கு என்ன அவசியம் இல்லை? அப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களுக்கு படிகள் அவசியமே கிடையாது மேலே ஏறி போகிறதுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் மேலே ஏறி போயிட்டு ஏணியை எட்டி வச்சுடுவாங்க. ஆமேன். ஏணியை எட்டி வச்சுட்டு ஏன்னா இன்னைக்கு எங்கே வந்துட்டோம், மேலே வந்துட்டோம், இதுக்கு மேலே இவங்க எனக்கு தேவையில்லை, ஏணியை எட்டி வச்சுடுவாங்க, இங்கேருந்து நான் இன்னும் மேலே போவேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மேலே போயிட்டு கீழே விழுந்தோம் ஒரு எலும்பு தேராது. அல்லேலூயா. அந்த மாதிரி விழுந்துருவோம். ஆனால் உண்மையாக நம்ம மேலே ஏறிட்டு போகிறோம் நினச்சிக்கோங்க, அந்த உண்மை மிகப்பெரிய உயரத்துக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே உண்மை இருந்தது. அந்த உண்மை மிகப்பெரிய ஒரு உயர்வுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது கர்த்தருடைய வார்த்தை நான் துரிதமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது இவன் தேவனுடைய பிள்ளையை அந்த இடத்துல கொண்டு போயிட்டு கையை கட்டி விட்டுட்டான். கையை கட்டி முடிச்சு கையை கட்டி விட்டுட்ட பிறகு கொஞ்ச நேரம் அவனுடைய உள்ளத்தில் ஒரு பாரம், ஒரு வேதனை அவனுக்குள் காணப்படுகிறது. நார்மலாக நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது நானும் அந்த காரியத்தை ரொம்ப அதிகமாக யோசித்து கொண்டிருந்தேன். நீங்களும் நானுமாக அந்த இடத்துல இருந்தால் எப்படியெல்லாம் நாம் யோசித்திருப்போம். ஆனாலும் இந்த ஒரு தெய்வ மனுஷன் கர்த்தருக்கு உண்மையாக எவ்வளவாய் அவன் நேசித்திருப்பான் என்ற அந்த ஒரு அன்புக்கு அடையாளமாக ஈசாக்கை கொண்டு போய் அவன் பலியிடும் பொழுது சில வசனங்கள், சில வார்த்தைகள் உள்ளத்தில் வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே எப்படியப்பா நீங்கள் கேட்டீங்க என்னால் இப்போ கொடுக்க முடியல. நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயத்தில் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கல. ஆனால் நம்முடைய நிலை என்னன்றதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா, மீட்பை அடையிறதுக்கு முன்னாடி நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது,
என்று நாம் யோசித்து பார்த்தால், இப்போ மீட்பை அடைந்த பிறகு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு நாம் யோசித்து பார்த்தால், கர்த்தர் நம்மை உயர்த்தினாரா இல்லையான்றது, அந்த ஒரு உயர்வில் நம்ம இருக்கிறோமா இல்லையான்றது நமக்கு பதில் கிடைச்சிடும். ஆமென். அல்லேலூயா. மீட்பை அடையிறதுக்கு முன்னாடி நம்முடைய நிலை எப்படி இருந்தது, இயேசுவின் மீட்பை அடைந்த பிறகு இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது, உயர்த்தி இருக்கிறாரா இல்லையா? ஆமென். என்னங்க சவுண்டே வரமாட்டேங்குது, பதிலே வரமாட்டேங்குது. உயர்த்திருக்கிறான்னு எவ்வளோ சந்தோஷமாக சொல்லியிருக்கணும், அந்த ஒரு சந்தோஷம் கூட கிடையாது. அல்லேலூயா. கொரோனாவில் எல்லாம் வாடி போயிட்டுக்குது. கர்த்தர் உயர்த்தியிருக்கிறாருன்னு சந்தோஷப்பட வேண்டுங்க. ஆமென். ஏன் தெரியுமா? உன்னை அழைத்தவர் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதை ஆபிரகாம் நன்கு அறிந்திருந்தான். கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அல்லேலூயா. கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. நன்மை, அதாவது நம்மை உண்டாக்கினவருக்கு நம்மேல் அதிகாரம் உண்டு என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அறிந்திருக்க வேண்டும். நம்மை உண்டாக்கினவருக்கு நம்மேல் அதிகாரம் இருக்கிறது. ஆபிரகாமை போல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் யோசனை பண்ணவே கூடாது. அவன் பண்ணலை, நாமும் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சுயமாக சிந்திக்காதே, உன் சுயமானவர்களோடு கூட ஆலோசனையை செய்யாதீர்கள். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களை போய் கேட்பாங்க, அடுத்தவங்களை போய் கேட்பாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை போய் கேட்பாங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி நான் ஒன்று பண்ணலான் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஐடியா கூட, ஒரு ஆலோசனை கூட அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய இடத்துல பிள்ளைங்க சீரழிஞ்சு கெட்டு போறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட படிக்கிற பிள்ளைங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு சுயமா சிந்திக்கிற யோசனை இல்லை. நீ என்ன படிக்கிற, நீ என்ன கோர்ஸ் எடுத்துக்கிற சொல்லு பார்க்கலாம், இதை நான் எடுத்துக்கிறேன், சரி அப்ப நானும் அதை எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? அவங்க இந்த மாதிரி ஒன்று பண்ணாங்க, அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க, நானும் அதே மாதிரி ஒன்று பண்ணுறேன்னு. அடுத்தவங்களை காப்பி அடிக்காது. அல்லேலூயா. அடுத்தவங்க மேலே நீ சார்ந்திருக்காது. நீ யாரை கேட்கணும்? நீ ஆண்டவர்கிட்ட வந்து முட்டி போடணும். அல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட முட்டி போடு, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி வரப்போறேன்றதை நீங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்க. என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நான் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எதை எடுத்தா என் ஃபியூச்சர் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு யாரை கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆனா நம்ம யாரை கேட்டுக்கிறோம்? ஃபோன் போட்டு கேட்கிறோம். ஃபோன் போட்டு இல்லையா, மெயில் போட்டு, ஃபேஸ்புக்கில் அடிச்சு சொல்லுங்க சீக்கிரம். இவங்களுக்கு சொந்த புத்தியே கிடையாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டா கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். நம்முடைய எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்யணுன்றதை கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் காண்பிப்பார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் என்னவா வரணும் எதிர்காலத்தில் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் அதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. யார்கிட்ட கேட்காதீங்க, யார்கிட்ட கேட்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்காதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுங்களை கேட்டு தான் சீரழிஞ்சு நாசமாக போயிட்டுருக்குறாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது கூட முக்கியமாக ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லணும். ஒரு விஷயத்தை நம்ம கேட்கணும்னா யாருக்கிட்ட கேட்கணும் தெரியுமா? நம்மளை விட ஒரு 5 வயசு, ஒரு 10 வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கக்கிட்ட தான் நம்ம போயிட்டு கேட்கணும். அப்போ கேட்டால் தான் அதனுடைய அனுபவம் என்னன்றது நமக்கு தெரியும். நம்ம ஈக்குவலாக இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டால் நம்ம மைண்டும் அதே தான் இருக்கும், அவங்க மைண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஏஜ், ஒரே லெவலில் தான் இருக்கிறோம். இவங்களுக்கு மேலே இருக்கிற யோசனை வராது. எங்கே இருக்கிற யோசனை வரும்? இங்கே இருக்கிற யோசனை தான் வரும். இங்கே இருக்கிற யோசனை நமக்கு வேணும், இங்கே இருக்கிற ஐடியா நமக்கு வேணும். அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஐடியா நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. சிந்திங்க,
முழங்கால் படியிடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உன்னை படைத்தவர் அவர்தான். உன்னை உருவாக்க, உன்னை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது அவருக்கு அதிகாரம் இருக்கு. உன்னை அப்படி அவர் நிச்சயமாக எடுத்துட்டு வருவார். ஹல்லேலூயா. உன்னை படைத்தவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், அதாவது உன்னை, உனக்கு உயிர் கொடுத்த உன் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். தானா நீங்களா? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க அத்தனை பேருக்கு என்ன தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? தட்டில் சோறு போட்டு திங்கிறது கூட தெரியாது. எந்த பிளேட்டு எப்படி பிடிக்கணும், கரண்டி எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியல. ஆனால் பேச்சு மாத்திரம் எப்படி இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும். ஷர்ட்டுக்கு அயன் போட சொல்லுங்க, அயன் பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு எப்படி அதுக்குள்ள தண்ணியை ஊற்றி பிளக் பண்ணனு கூட தெரியறதில்லை. கற்றுக் கொடுக்கணும். யார் கற்றுக் கொடுக்கணும்? கற்றுக் கொடுக்குறவர்கள். அல்லேலூயா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மை படைத்தவருக்கு தான் நம்மேல் அதிகாரம் இருக்கிறது. அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்ம கீழ்ப்படியாத நேரத்தில் தட்டியும் விட்டுருவார். அல்லேலூயா. அடிப்பார், சிரிச்சிப்பார், சரி பண்ணுவார். நம்மை ஒழுங்குபடுத்தி கர்த்தர் அவர் நம்ம கொண்டு வருவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி வந்தது. அவன் சுயமானவர்களோடு கூட அவன் ஆலோசிக்கவில்லை. உன்னை அழைத்த கர்த்தர் உன்னை செய்ய என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நீ தயங்கவே கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் கடைசியாக ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டை நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த பலிப்பீடத்தின் அருகில் அவன் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவன் யோசித்த ஒரு காரியம், என்ன யோசனை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னான், என்னுடைய வாழ்க்கையில் ஈசாக்கை நான் பெறுவதற்கு முன்பதாக நான் கண்ட அவமானங்கள், வேதனைகள் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லும் பொழுது சமுதாயம் அவர்களை எவ்வளவு இழிவாய் பேசுகிறது, எவ்வளவு அவமானப்படுத்தி பேசுகிறது, எவ்வளவு வார்த்தைகள். எதிரில் நல்லா பேசிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் அந்த வார்த்தைகள் எப்படி பேசுவாங்கிறமா, ஜாடமாடியாக பேசுவாங்க. பேசுறது என்னவோ அவங்கள தான், ஆனால் வார்த்தைங்க எப்படி வரும், யாரையோ சொல்கிற மாதிரி பேசுவாங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும், இவங்க நம்மளை தான் பேசுகிறாங்க. அல்லேலூயா. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் எவ்வளவு சமுதாயத்தில் ஒரு வேதனை இருந்திருக்கும். அந்த அவமானங்கள் அத்தனையும் அவர்கள் தாங்கி கொண்டார்கள், வேதனைகளை தாங்கி கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் அடுத்தவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துறதுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க சூழ்நிலை தெரியாது, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய பின்னணி எப்படி இருக்கு, அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். உதவி செய்யலைன்னா தூரமாக விலகி போயிடணும், உபத்திரவமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு உதவி செய்ய மாட்டாங்க, உபத்திரவமாக இருப்பாங்க. இப்படி உக்காந்தா குற்றம், நின்னா குற்றம், திரும்பினா குற்றம், இப்படி திரும்பினா குற்றம். இன்னைக்கு காயப்படுத்திட்டு பேசிட்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஐயா, இது உலகத்தா செய்தா பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள், இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்க சிந்திச்சு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் உலகத்தாரை போல நீங்களும் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் என்ன சொல்றது? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோமோ மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது.
ரொம்ப ஈஸியாக அடுத்தவங்களை காயப்படுத்திட்டு போயிட்டே இருப்போம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனோ பெண்களுக்கு திருமணம் ஆகியும் குழந்தைகள் இல்லை என்று சொல்லும்பொழுது அவர்களுடைய சூழ்நிலைகளை பயன்படுத்திட்டு எவ்வளவு அசிங்கமாக எவ்வளவு கேவலமாக பேசிட்டு வருவார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முடிவுக்கு தெளிவாயிடுங்க. யாரையும் நம்ம காயப்படுத்தி பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? என்னைக்கு எப்போ சூழ்நிலைகள் மாறும் என்றது தெரியாது. அல்லேலூயா. ஏன் 100 வயசுல கர்த்தர் அந்த ஒரு கர்ப்பத்தை கர்த்தர் நினைச்சிருக்கிறார் என்று சொன்னா அவருக்கு தெரியுங்க எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும், எப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு நேரத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் சாராளுடைய வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும். அத்தனை வருஷம் அவங்கள காயப்படுத்தி பேசினாங்களே, அவமானப்படுத்தி பேசினாங்களே, அந்த அத்தனை வாய்களும் அத்தனை மூஞ்சிகளும் எங்க போய் மூஞ்ச வச்சுக்குவாங்க? இன்னைக்கு ஆபிரகாம் கையில் என்ன இருக்குது? குழந்தை இருந்துச்சு. இத்தனை வருஷம் இல்லை, எல்லாரும் பேசினாங்க. ஆனால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஒரு காரணம் வச்சிருந்தார். அந்த காரணத்துக்காக தான் இவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலிப்பீடத்தில் கொண்டு போயிட்டு கர்த்தர் அங்கே நிறுத்தும் பொழுது ஆபிரகாம் அந்த இடத்துல பார்க்கிறான். நிறைய விஷயம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கு, ஆனால் எல்லாமே அப்படியே மறைச்சிட்டு பலிப்பீடத்தில் ஈசாக்க கையை கட்டிட்டு படுக்க வச்சிட்டான். பட்டயத்தை எடுத்துட்டான். எடுத்துட்டு அப்படியே ஓங்கும் பொழுது அப்போ ஆண்டவர் பேசுறார், ஆபிரகாமே உன் பிள்ளை ஆண்டான் மேல் நீ என்ன பண்ணாத, உன் கையை நீ போடாத. ஆண்டவர் அப்படியே நிறுத்திட்டார். அவனை நிறுத்தின உடனே அவனுக்குள்ள என்ன பண்றதுன்னு அப்படியே புரியல. அடுத்து என்ன சொல்ல போறார் தெரியல அப்படின்னு. அந்த ஈசாக்கு ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டான், கீழ்ப்படிந்தான். கையை கட்டி பலிப்பிடத்தின் மேல கட்டும் போது கூட, ஏன்பா என் கையை நீ கட்டுற, எதுக்குப்பா, நான் தான் பலியா, என்ன நீ பலி கொடுக்க போறியா அப்படின்னு கூட ஈசாக்கு என்ன பண்ணல, கேட்கல. ஆபிரகாமும் தயங்கவே இல்லை, ஈசாக்கும் தயங்கவே இல்லை. எங்க அப்பா எது பண்ணாலும் ஓகே. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஈசாக்கு ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தமாக ஈசாக்குடைய வாழ்க்கையில அவன் எங்கெல்லாம் கை வச்சானோ அங்கெல்லாம் நன்மை உண்டாச்சு. அல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு கண்டிருக்கிறான். எதனால தெரியுமா? பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்ததுனால. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தெரிஞ்சா பிள்ளைகள் உங்க பெற்றோர்களுக்கு நீங்க உண்மையா இருங்க, கீழ்ப்படிங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லாத்திலுமே பிளஸ்ஸிங்கை நீங்கள் பார்ப்பீங்க. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், ஈசாக்கு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. அந்த ஒரு கீழ்ப்படிதல் நிமித்தமாக அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். என்ன ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுக்குறார் தெரியுங்களா? அந்த லாஸ்டில் நான் சொல்கிறேன். அதாவது அவருக்கு கொடுத்த ஒரு உயர்வு ஆபிரகாமுக்கு, ஆண்டவர் அவனை உயர்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இவனுடைய விசுவாசத்தை பார்த்து, இவனுடைய அர்ப்பணிப்பை பார்த்துட்டு, இவனுடைய கீழ்ப்படிதலை பார்த்துட்டு அவனை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் தீர்மானிக்கிறார். எப்படி உயர்த்துறார் தெரியுங்களா? வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. 15:5 நீங்கள் படித்து பாருங்க. ஆதியாகத்தில் 15:5 படிங்க. அல்லேலூயா. வீட்டில் இருக்கிறவனே அவர் வெளியே கூப்பிட்டு வராராம். ஆண்டவர் பாருங்க, வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோன்னு வெளியே கூப்பிட்டுன்னு வந்துட்டு சொல்றாரு. படிங்க பிரதர். வெளியே அழைத்து நீ வானத்தை என்ன பண்ணு, அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன, உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அதோடு கூட விடல, இன்னும் மிகப்பெரிய ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன உயர்வை ஆண்டவர் கொடுக்கிறார் தெரியுங்களா? கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 3:6 6-9 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்படியே ஆபிரகாம்
தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே பிரஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தப்படியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு எப்படி வந்துச்சு சொல்லுங்க. கேட்டதை அவன் கொடுத்தான். அல்லேலூயா. உண்மையா அப்படியே கீழ்ப்படிஞ்சான். கொண்டு போய் பலிப்பிடத்தின் மேலே பலி செலுத்தும் பொழுது அவனுடைய கீழ்ப்பிடுதலை கர்த்தர் பார்த்து அவனை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். அந்த உண்மைக்கு கிடைத்த உயர்வு தான் இது. என்ன உயர்வு தெரியுமா? ஆபிரகாமுக்குள்ளாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பேரும் கிறிஸ்துவின் சந்ததி என்ற ஒரு பேரும் வருவதற்கு காரணம் ஆபிரகாம் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்கிறான் கடைசியாக? அவன் சொல்லும் போது அவன் சொல்கிறான், அதாவது இயேசு சொல்கிறாரு, ஆபிரகாம் கூட சொல்கிறதில்ல, இயேசு சொல்கிறாரு, ஆபிரகாம் என் நாளை காண வாஞ்சையாக இருந்தான். அல்லேலூயா. யாருடைய நாளை காண வாஞ்சையாக இருந்தானாம்? இயேசுவின் நாளை காண ஆபிரகாம் வாஞ்சையாக இருந்தானாம் என்று சொல்லி. ஆனாலும் அடுத்து அப்படியே சொல்லுகிறது, அவன் கண்டும் களி கூர்ந்தான். அல்லேலூயா. இயேசுவை கண்டு அவன் என்ன பண்ணிட்டானா? களி கூர்ந்தான். அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லாத நேரத்தில் கர்த்தர் அவனை கூப்பிட்டாரு, கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. அவன் உயர்த்தப்படுறதுக்கு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையை ஆண்டவர் அவன் முன்னாடி வச்சுட்டு அவனுக்கு அந்த காலகட்டத்தில் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கொடுக்குற வாக்கு தத்தங்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ ஆபிரகாம் எடுத்த ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? முன்பை விட இப்போதான் நான் இரு மடங்கு விசுவாசத்தில் வல்லவனாக இருக்க வேண்டும். ஆமென். அந்த ஒரு தீர்மானத்துக்குள்ளாக அவன் வந்தபொழுது கர்த்தர் மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். என்ன உயர்வான ஒரு ஆசீர்வாதம் சொல்லுங்க? கிறிஸ்துவின் சந்ததி. ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள் ஜாதிகள், அல்லேலூயா, சந்ததிகள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தின் ஆசீர்வாதம் தான் இன்றைக்கும் நாம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மெல்லாம் யாருங்க? ஆபிரகாமின் சந்ததியார், ஆபிரகாமின் பிள்ளைகள், விசுவாசிகளுக்கு தகப்பன் என்ற ஒரு பேர் ஆபிரகாமுக்கு கிடைச்சது. அவ்வளவு ஒரு உயர்வு ஆபிரகாம் அடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு உண்மையாக இருந்தான். எப்போ உண்மையாக இருந்தான்? தன்னுடைய எப்பங்க? வறுமையில், கஷ்டத்தில், அல்லேலூயா, அவமானத்தில், துயரத்தில், துக்கத்தில், நெருக்கடியில் அவன் தேவனுக்கு உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அப்படி எந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் நம்ம உண்மையாக இருந்தால் ஆபிரகாமை உயர்த்தினது போல நம்மையும் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. எல்லாருமே எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய ஜனமே, இந்த நல்ல காலை பொழுதில் தெய்வ சமூகத்தில் ஒன்றை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஐசுரியவான்களாய் மாற்றுவதற்காக அவர் தரித்திரரானார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுரத்தை தரும். இன்றைக்கு தேவனின் ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் உண்மையுள்ளவனாக அவன் மாற வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும்
எல்லா இடத்திலேயும் தேவனுடைய சமூகத்திலே உண்மையுள்ளவர்களாக நாம் நிற்போம். நம்முடைய இக்கட்டான காலகட்டத்திலே தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக, கஷ்டமான காலகட்டத்திலே ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார், நான் ரட்சிக்கப்பட்டது போதும், அபிஷேகம் பண்ணப்பட்டது போதும், நான் ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்றெல்லாம் நம்ம புலம்பி தள்ளுகிறோம். என் ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்தார் என்று கேட்கிறோம். ஆபிரகாம் அது போல எந்த இடத்திலுமே அவன் சொல்லவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு அவமானங்கள் வந்த பொழுதும் அந்த அவமானங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய வாக்கு தத்தத்திலே அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான், நம்பிக்கையாக இருந்தான். அந்த நம்பிக்கை மிக பெரிய ஒரு உயர்வை அவனுடைய வாழ்க்கையிலே உண்டாக்கிற்று. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டிருந்த அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆபிரகாம் சாரால் உடைய கர்ப்பம் செத்து கிடந்தது போல உன்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் இல்லாதபடிக்கு, ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு, ஒரு செழிப்பு இல்லாதபடிக்கு, பரிபூர்ணம் இல்லாதபடிக்கு, ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லி அத்தனையும் செத்து கெடுக்கிறதா? கவலைப்படாதீர். ஆபிரகாமை நீ நோக்கி பார். அவன் ஒன்றும் இல்லாத நேரத்திலே விசுவாசத்திலே உறுதியாக இருந்தான். தேவன் கொடுத்த வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் அவன் பற்றி கொண்டு உண்மையாய் இருந்த பொழுது அந்த உண்மை மிக பெரிய ஒரு உயர்வுக்கு உயர்த்தினதுக்கு காரணமாயிருந்தது. அவன் அந்த இக்கட்டான காலத்துல ஆண்டவருக்கு உண்மையா இருந்தபடினாலே இன்றைக்கு பல கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் ஆண்டவரை மறந்திருக்கிறோம். தேவன் கேட்டதை நாம் கொடுக்காமல் இருந்திருக்கிறோம். தேவனுடைய சபைக்கு வராமல் இருந்திருக்கிறோம். அவரை பாடாமல் இருந்திருக்கிறோம். அவரை துதிக்காமல் இருந்திருக்கிறோம். அவரை தேடாமல் இருந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருந்திருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இவைகள் நிச்சயமாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள், குணங்கள், சிந்தனைகள், செயல்கள் தடையாக இருக்கும். இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஆபிரகாமை போல இந்த காலகட்டத்தில் எனக்கு நன்மை இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, நீர் எனக்கு கொடுத்த காரியத்திலே நான் உமக்கு உண்மையாக நான் இருப்பேன். ஆண்டவரே விசுவாசத்திலே நான் உமக்கு உண்மையாக நான் இருப்பேன். ஆண்டவரே உமை விட்டு நான் தூரமாய் போக மாட்டேன் ஐயா என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளாக ஒரு தீர்மானத்துக்குள் வர போறீங்க. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்து நீ ஆண்டு விட்டு உறுதியா நில்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆபிரகாமை உயர்த்தினவர் இன்றைக்கு பிரதிஷ்டை எடுக்கிற, தீர்மானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த நெருக்கடியான காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இந்த நெருக்கடி தான் உங்களை குறித்து கவலைப்படும் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். தேவன் உங்களை நடத்துவார். தேவன் உங்களை காப்பாற்றுவார். விசுவாசத்திலே வல்லவர்களாக நாம் இருப்போம். விசுவாசத்திலே நாம் உறுதியாயிருப்போம். உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை கண்டு விசுவாசத்திலே நாம் தளர்ந்து போகக்கூடாது. விசுவாசத்திலே தைரியமாயிருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். அதிகமாக நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமானே இந்த ஒரு இரண்டாம் ஆராதனையின் நிறைவு பகுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த ஆராதனையின் நிறைவுக்குள்ளாக நாங்கள் கடந்து வரும்பொழுது நீர் எங்களுக்காக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிற நீர் எங்களுக்காக தரித்திரரா நீர் என்று நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படித்தோம். எவ்விதத்திலே எங்களை நீர் ஐஸ்வர்யம் உள்ளவராக்கல மாற்றுகிறீர் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் என்ற ஒரு தெய்வ மனுஷனை எங்களுக்கு முன்பதாக வைத்து அவனுடைய உண்மையான ஒரு கீழ்ப்பிடிதலுக்கு நீர் கொடுத்த ஒரு உயர்வு, இந்த பூமி கொடுக்க கூடாத ஒரு உயர்வை ஆபிரகாமுக்கு நீர் வழங்கினீர். அதுதான் உலகத்திலே சிறந்த ஒரு ஐஸ்வர்யம் என்று நாங்கள் பார்த்தோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருமே உம்முடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். செய்தி கேட்ட உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சாராள் உடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்தது போல உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு எத்தனை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பல ஆண்டுகள் ஆயும் இன்னும் கர்ப்பம் தரிக்க கூடாதபடிக்கு எத்தனை பிள்ளைகள் அவிதமாக இருக்கிறார்களோ, திருமணமாகி இன்னும் எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையே என்று சொல்லி கலங்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிற மிக பெரிய ஒரு அவமானத்துக்குள்ளாக வேதனைக்குள்ளாக பாரத்துக்குள்ளாக தத்தளித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பெண்களையும் அத்தனை சகோதரிமார்களையும் கர்த்தர் நீ நினைவு கூர்ந்து பார்ப்பீராக. அவர்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் உண்டாகும்படி சாராளை நினைத்தவர் அவர்களையும் கர்த்தர் நினைத்தர்லே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் உயர்வாக இருக்கட்டும். சீக்கிரத்தில் ஆண்டவரே, இந்த உலகமும் எங்கள் தேசமும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற மிக பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த கொரோனா என்ற ஒரு வாதை அத்தனை பேரையும் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மிக பெரிய வாதையிலிருந்து இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் விசேஷமாக கிறிஸ்துவ பிள்ளைகளையும் நீர் விடுவித்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, பல மாநிலங்களிலே சபைகள் மூடப்பட்டிருக்கிறது, சபைகள் திறக்கப்படட்டும். எங்கள் மாநிலத்திலேயும் தடைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. உம்மால் மாற்ற முடியும், நீர் மாற்றி தாரும். சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீராக. ஊழியங்கள், சபைகள், தேவ பிள்ளைகள் ஒன்றாக இணைந்து உம்மை ஆராதிக்க கூடாதபடிக்கு தடைகள் வரக்கூடாதப்பா. உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு நன்மையாய் மாற்றித்தார். ஆராதனையிலே பங்கெடுத்த எல்லா பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். செய்தியை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். மாலை ஆராதனையையும் தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இயேசுவி நிமித்தமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபவாரங்கள் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென்.